அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, சிவனை சுற்றிய பாம்பு அப்படின்னு சொல்லலாம். பல நூறு வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த பாம்பு சிவனை சுற்றி அப்படியே பாய்ந்து சிலையானது அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாக ஒவ்வொரு கடவுளுடைய உருவத்திற்குமே ஒரு தனித்துவம் இருக்குது. அந்த வகையில் சிவபெருமானுடைய உருவம் அப்படின்றது ரொம்பவே தனித்துவமாகவும் கம்பீரமாகவும் இருக்கும். விபூதி பூசிய நெச்சி, அதோட நெச்சிக்கண், தலையில் கங்கை, ருத்ராட்ச மாலை, கழுத்தில் பாம்பு, இப்படி சிவபெருமானுடைய உருவமே நம்மை சிலிர்படைய வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம் சிவலிங்கத்தை சுற்றிய பாம்பு அப்படின்னு சொல்லி. இதையும் தாண்டி அந்த காலத்திலேயே சிவனை சுற்றி இந்த பாம்பு சிவபெருமானுடைய பக்தியால் அப்படியே சிலையானது எல்லோரையுமே வியப்படைய செய்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த பாம்பு எப்படி சிவபெருமானுடைய கழுத்தில் வந்தது, இது எப்படி சிலையானது, இப்படி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமான வகையில் தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய 10 மினிட் ஸ்டாக் சேனலை பார்க்கறதா இருந்தா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சிவலிங்கத்தை சுற்றி ஒரு மரபொம்மை பாம்பால் செய்யப்பட்டது போல் இருக்கும். ஆனால் இது உண்மையாகவே ஒரு பாம்பு சிலையானது அப்படின்றது எங்கள் ஆச்சரியத்தை மூழ்கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமானுடைய கம்பீரத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷம் அப்படின்னா அவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பை சொல்லலாம். சிவபெருமானுடைய கழுத்தில் பாம்பு இருக்க பல கதைகளும் காரணங்களும் சொல்லப்படுது. இந்த பதிவில் சிவபெருமானுடைய கழுத்தில் பாம்பு இருக்க என்ன காரணம், அது உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பாம்பு இல்லைன்னா நாகங்கள் அப்படின்றது ஆரம்பத்திலிருந்தே இந்து மதத்தில் போற்றுதலுக்குரிய ஒன்றாக தான் பார்க்கப்படுது. பரவலாக நிலவக்கூடிய ஒரு நம்பிக்கை அப்படின்னா, சிவபெருமான் பார்க்கடலை கடந்த ஆழக்கால விஷத்தை குடித்ததில் இருந்து தான் பாம்பு அவருடைய கழுத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. தொண்டை பகுதியில் நீளம் பாய்ந்த சிவபெருமான் அந்த தருணத்திலிருந்து நீலகண்டன் அப்படின்னு பெயர் பெற்றிருக்காரு. சிவபெருமானுடைய கழுத்தில் பாம்பு இருப்பது பிறப்பு மற்றும் மீளுருவாக்கம் அப்படின்ற முடிவில்லாத வாழ்க்கை சக்கரத்தை தான் குறிக்கிறது. குறிப்பாக கழுத்தில் அணியக்கூடிய பாம்பானது நமக்குள் இருக்கக்கூடிய ஈகோவை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்றது தான் குறிக்கிறதா. சில குறிப்புகள் சிவபெருமானிற்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்தபோது தான் பாம்பு அவருடைய கழுத்தில் வந்ததாக சொல்லப்படுறாங்க. திருமணத்தின் போது சிவன் பாம்பை பார்வதி தேவிக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்காரா. பாம்புகள் அவற்றோட தலையில் விலை மதிப்பில்லாத மணிகளை சுமந்து கொண்டு அவற்றை அன்பளிப்பாக பார்வதிக்கு கொண்டு சென்றதாகவும் ஒரு சில புராண தகவல்களில் சொல்லப்படுது. இதையும் தாண்டி சிவபெருமானுக்கு பசுபதி இன்னொரு பெயருமே இருக்கு. அதுடைய பொருள் அப்படின்னா அனைத்து உயிர்களுக்குமான கடவுள் அப்படின்னு சொல்லலாம். அனைத்து விலங்குகளையுமே கட்டுப்படுத்தக்கூடியவர் அப்படின்னா சிவபெருமான் தான். இது நம்ம எல்லோருக்குமே தெரியும். பொதுவாகவே மனிதர்களுக்கு பாம்பு அப்படின்னா ரொம்பவே பயம். அதனால தான் சிவன் பாம்பை தன்னோட கழுத்தில் அணிந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. சிவன் கழுத்தில் பாம்பு இருப்பதற்கு பல கதைகள் சொன்னாலுமே சிவன் பாம்பை கழுத்தில் அணிகலனால் தான் அணிந்திருக்காரு. பாம்பு பயம் மற்றும் மரணத்தை வழங்கக்கூடியது. இதன் மூலம் சிவன் பயம் மற்றும் மரணத்தை அடக்கி தன்னோட கழுத்திலேயே அணிந்திருப்பதாக சொல்லலாம். சிவன் கழுத்தில் பாம்பு மொத்தம் 3 சுற்றுகள் இருக்கும். இந்த 3 சுற்றுகளுமே நிகழ்காலம், கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை தான் உணர்த்துது. இது சிவபெருமானுடைய முக்காலத்தையும் உணர்ந்து அதை கட்டுப்படுத்தக்கூடியவர் சிவபெருமான் தான் அப்படின்றதையும் உணர்த்துது. ஒருமுறை பாம்புகள் ஆபத்தில் இருந்தப்போ அதோட பாதுகாப்பிற்காக சிவபெருமான அணுகிருக்கு. சிவபெருமானும் அவற்றை பாதுகாக்கக்கூடிய பொருட்டு கைலாயத்திற்குள் தங்க அனுமதி கொடுத்திருக்காரு. இருந்தாலுமே அதிக குளிரின் காரணமா அது கதகதப்பிற்காக சிவபெருமானுடைய உடல்ல சுற்றி கொண்டிருச்சான். சிவபெருமானும் அவற்றின் உயிரை காப்பாற்ற அதற்கு அனுமதியுமே கொடுத்திருக்காரு. உலகில் இருக்கக்கூடிய தீய சக்திகளோட உருவமாக தான் பாம்பு பார்க்கப்படுது. பாம்பை தன்னுடைய கழுத்துல சுற்றி வைத்திருப்பதன் மூலம் சிவன் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, தன்னை சரணடைந்தவர்களை எந்தவித தீய சக்திகளும் நெருங்காது அப்படின்றத தான் உணர்த்துது. பாம்புகள் பேராசை மற்றும் பொறாமையினுடைய பிரதிபலிப்புகளாய் இருந்திருக்கு. பாம்பை தன்னுடைய கழுத்தில் அணிந்ததன் மூலம்தான் ஆசை மற்றும் பொறாமை அடக்கி ஆள்வத சிவபெருமான் குறிப்பால நம்மளுக்கு உணர்த்துகிறாரு. சிவபெருமானை சரணடைந்ததன் மூலம் வாசிக்கு பாம்பு தன்னுடைய விஷத்தை மாணிக்க கல்லா மாற்றக்கூடிய திறனையே பெற்றிருக்கு. இதன் காரணமாக மற்ற பாம்புகளுமே சிவனுடைய கைகளில் ஆபரணங்களா மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
இது உணர்த்துவது என்ன அப்படின்னா, தன்னை சரணடைந்தவர்கள் கடந்த காலத்தில் எவ்வளவு மோசமானவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய மனது இப்பொழுது தூய்மையாக இருந்தால் சிவபெருமான் வெளிமதிப்பில்லாத நற்குணத்தை வழங்கக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். வாசுகின்ற பாம்பை கயிறாகவும் மந்திரமலை மத்தாகவும் கொண்டு தேவர்கள் ஒரு புறம் அசுரர்கள் ஒரு புறம் பார்க்கடலை ஏகாதசி தினத்தில் தான் கடைந்திருக்காங்க. வாசுகி பாம்பு வழி தாங்காமல் விஷத்தை கக்கிடுச்சு. தேவர்களும் அசுரர்களும் ரொம்பவே பயந்து இதிலிருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சிவபெருமான சரணடைந்திருக்காங்க. சிவபெருமான் அந்த கொடிய ஆளக்கால விஷத்தை விழுங்கி விடுவார். இதை கண்டு பயந்த அன்னை பார்வதி தேவி சிவபெருமான தன்னுடைய மடியில் கடத்தி அவருடைய வாயிலிருந்த விஷம் கழுத்தினை விட்டு செல்ல வாறு கைவத்தி அழிச்சு பிடிச்சிருக்காங்க. இதனால சிவனின் கழுத்தில், அதாவது அந்த கண்டத்தில் நீல நிறத்தில் விஷம் தங்கிடுச்சு. அதனால தான் அவர் நீலகண்டன் அப்படின்னு பெயர் பெற்றிருக்காரு. விஷத்தை தடுத்து அமுதம் கிடைக்க செய்ததால அம்மன் அமுதாம்பிகை ஆயிருக்காங்க. பிறகு சிவன் பார்வதியுடன் கைலாயம் சென்று அப்படி செல்றதுக்கு முன்னாடி விஷமுண்ட மயக்கத்தில் இந்த தலத்தில் அன்னை பார்வதியின் மடியில தலை வைத்து சுற்றி இளைப்பாறியதா சிவபுராணமும் ஸ்கந்த புராணத்திலையும் சொல்லப்படுது. இந்த காலத்தில் சுவாமி பள்ளி கொண்டிருப்பதால பள்ளி கொண்டீஸ்வரர் அப்படின்னு போற்றப்படுறாரு. பிரதோஷ காலத்தில் இந்த தலத்து ஈசனை வழிபட்டா சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்கு. இந்த திருக்கோவிலில் விஜயநகர பேரரசர் வித்யாரணால் கட்டப்பட்டிருக்கு. சிவபெருமான் பள்ளி கொண்ட நிலையும் அனைத்து தெய்வங்களின் தம்பதி சமேதரமாக இருப்பதும் இந்த கோவிலுடைய தனி சிறப்பாக சொல்லப்படுது. மூலவர் வால்மீகீஸ்வரர் அப்படின்னும் போற்றப்படுது. இவருக்கு எதிராக ராமலிங்கம் இருக்கு. இந்த சன்னதிக்கு வெளியே துவார பாலகருக்கு பதிலாக சங்க நிதியும் பதுமணி இருக்கு. அம்மன் மரகதாம்பிகை சன்னதிக்கு வெளியில் துவார பாலகர்களுக்கு பதில் பார்க்கடலிலிருந்து கிடைத்த காமதேனுவும் கற்பக விருட்சமும் இருக்கு. பிரகாரத்தில் விநாயகர், முருகன், பிருகு முனிவர், பிரம்மா, விஷ்ணு, மார்க்கண்டேயர், நாரதர், சந்திரன், குபேரன், சூரியன், சப்தரிஷிகள், இந்திரன் வீற்றிருக்காங்க. பொதுவாக நம்ம பாம்பு அப்படின்ற பெயரை கேட்டாலே படையு நடுங்கும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. பாலூட்டி வளர்த்தாலும் பாம்பி தீண்டதான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்புகளை செல்ல பிராணியாக யாருமே வளர்ப்பது கிடையாது. பாம்புகள் வலையில் இருக்கக்கூடிய எடிகளை பிடித்து சாப்பிடுவதால் விவசாயிகளுடைய நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி குணங்களை கொண்ட பாம்பு ஏன் சிவன் கழுத்தில் வந்துச்சு அப்படின்றத பற்றி தெரிஞ்சிருப்போம். சிவபெருமானுடைய வடிவமாக மூன்று இருக்குது. அருவம், அருவுருவம், உருவம் அப்படின்றது தான் அந்த மூன்றுமே. அருவுருவ திருமேனியுடைய பொழுது சிவன் என அருவுருவ திருமேனியுடைய பொழுது சதாசிவன் என்றும் உருவ திருமேனியுடைய பொழுது மகேஸ்வரன் என்றுமே போற்றப்படுறாரு. சிவனின் உருவமாக நம்ம பொதுவாக காணக்கூடிய உருவத்தை பத்மாசனம், அந்த சிவனை பத்மாசன நிலையில் அமர்ந்திருப்பதை நம்ம பார்த்திருப்போம். அப்படி ஒளி மிகுந்த கண்கள் முக்கால்வாக மூடிய நிலையில் இரு புருவங்களுக்கு நடுவில் நெற்றிக்கொண்டும் நெற்றி திருநீற்றினால மூன்று கோடுகள் செம்மிநிற சடமுடியா நம்ம தலையில் கங்கை ஆறாக பெருக்கெடுத்து ஓடுறாங்க. பெரிய தலையில் சூடிய பெருமானாய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சிவபெருமான நம்ம பார்த்தாலே அவரை நம்ம கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு தோணும். இதையும் தாண்டி அவருடைய சிறப்புகளை கேட்டாலே நம்ம சிவனுடைய பக்தராயிடுவோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஆச்சரியமே கிடையாது. இப்படி நீங்களும் சிவபக்தர் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஓம் நம சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். இவரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவருடைய ரொம்ப சிறப்பு அப்படின்னா நெற்றிக்கண்ணு சொல்லலாம். உடுக்கை, பிறைச்சந்திரன், நெற்றியில் மூன்று திருநீற்று கோடுகள், சூளாயுதம், கொன்றை மலர், புலித்தோல், உருத்திராக்க மாலை, பாயக்கூடிய கங்கை, தோடு, காளை வாகனம், செம்பொருள் ஆகத்திரம் தெரிந்து நம்ம பாவ மறுத்த நந்திவானர் அப்படின்னு இவருக்கு ஒரு பழமொழியே இருக்கு. அடுத்ததாக கழுத்தில் பாம்பு அப்படின்னு சொல்லலாம். சிவனுக்கு பிடித்த கொன்றை மலரை தலையில் அணிந்திருக்கிறாரு. உடல் முழுவதும் திருநீற்று கோடுகளும், கைகளிலும் கழுத்திலும் ருத்ராட்ச மாலை, கழுத்தில் பாம்பு, உடுக்கை சூளாயுதத்தையும் வைத்து விடையாகிய காளை மாட்டை வாகனமாக வைத்திருக்காரு. புலித்தோலை இடையில அணிந்திருக்காரு. கைலாயமலையை வீடாக வைத்து நடனத்தை உருவாக்கியவராய் நடராசராயும் இந்த பிரபஞ்ச அதிர்வுகள் யாவையும் கடந்த சலனமில்லாத முக பாவனையோடு நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. இன்னும் இன்னும் நமக்கு புலப்படாத எவ்வளவோ தத்துவங்களை அடக்கிய வராய் நமக்கு வேண்டக்கூடிய வரங்களை அள்ளி தந்து அருள் புரிகிறார் சிவபெருமான் அப்படின்னே கூட சொல்லலாம். இதையும் தாண்டி நிறைய நிறைய சுவாரஸ்யம், சிறப்பு அப்படின்றது ஒவ்வொரு சிவன் கோவில்லையுமே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஏதாவது ஒரு அதிசயமான சிவன் கோவிலுக்கு நீங்கள் சென்றிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இதையும் தாண்டி இந்த வீடியோவில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சிவனை சுற்றி இருக்கக்கூடிய பாம்பு சிலையான அதிசயத்தை பற்றியும், பாம்பு ஏன் சிவபெருமானுடைய கழுத்தில் வந்துச்சு, சிவனுடைய
அதாவது இந்த பாம்பு உணர்த்தக்கூடிய சில விஷயங்களையுமே தெரிஞ்சிருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.